தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமான 1008 சிவலிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். சேலத்தில் இருக்கிற 1008 சிவலிங்கம் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலில் வந்து 8 சன்னதிகள் இருக்குது. என்னென்ன? பெருமாள் சாமி, ஸ்ரீ ராம லக்ஷ்மண் சாமி, ஐயப்பன் சாமி, ராஜராஜேஸ்வரி சாமி, ஆறுபடை சன்னதி, வீர ஆஞ்சநாயர், பைரவர். மிகப்பெரிய 1008வது சிவலிங்கம் பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற ஒரு கணபதி சிலை தான், விநாயகர் சிலையை தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்பீரமாக 1008 சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு கணபதி சிலையை பார்க்குறோம். இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம 1008 சிவலிங்கத்தை பார்க்க தொடங்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ 1008 சிவலிங்கத்தை நம்ம பார்க்க தொடங்கலாமா? ஃபஸ்ட்டு சிவலிங்கம் பார்த்தீங்களா, இங்கே 1008 சிவலிங்கத்துக்கும் 1008 நந்தி, 1008 சிவலிங்கத்துக்கும் 1008 கோபுரமும் இருக்குது, சின்ன சின்ன கோபுரம். 1008 சிவலிங்கத்துக்கும் 1008 பேர் இருக்குது. சிவபெருமான் அவரோட பேர் வந்து 1008 வகையான பேர் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதுதான் இங்கே ஒரு அதிசயமே. நாமெல்லாம் எனக்கு இவ்வளோ சிவலிங்கத்துக்கு பேர் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நான் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சிவபெருமானுக்கு 1008 நேம் இருக்கா அப்படின்ட்டு நான் ஒரு ஆச்சரியமாக பார்த்த ஒரு பிளேஸ் தான் நம்ம சேலத்தில் இருக்கிற 1008 சிவலிங்கம் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, சேலத்தில் இருந்து அரியனூரில் பக்கத்தில் விநாயக மிஷின் காலேஜ், அவங்க தான் இந்த வந்து ஃபவுண்டேஷன், அவங்க தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க, விநாயக மிஷின்ஸ் காலேஜ். இப்போ பார்த்தீங்களா சிவலிங்கம், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒவ்வொரு சிவலிங்கமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான சிவலிங்கம். அதில் வந்து அந்த சிவலிங்கத்தில் வந்து வித்தியாச வித்தியாசமான சிவலிங்கமும் நந்தியும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நந்தி பார்த்தீங்களா. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கீங்களே கோட்டலிங்கேஸ்வரா, அதான் 1 கோடி சிவலிங்கம் இருக்கிற கோயிலை வந்து நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் யாரும் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 1 கோடி சிவலிங்கம் ஒரே பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி தான் அங்கே வந்து சிவலிங்கம் மட்டும்தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து 1008 சிவலிங்கம், 1008 பேரோட 1008 நந்தி இருக்கிற ஒரே பிளேஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற, நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயில் தான் இந்த 1008 சிவன் கோவில். இங்கே அருணாச்சல ஈஸ்வரர் அந்த கோயிலை தான் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒரு லைனாக, இங்கே வந்து டிசிப்ளினாக இருக்குது, அந்த குப்பை காகிதம் இது எதுவுமே போடாமல் அழகாக இருக்குது இந்த சிவன் கோவிலில் வந்து. நாம் அது மாதிரி எங்கேயும் பார்க்கல, டீசெண்டாக நீட்டாக இருக்குது இந்த சிவன் கோயிலில். இந்த சிவன் கோயில் பராமரிக்கிறது யாருன்னா விநாயக மிஷின்ஸ், அவங்க தான் இந்த கோயிலை வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சிவலிங்கம் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இதை ஒரே லைனில் இருக்கிற சிவலிங்கம் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர் இருக்குது. இந்த சிவன் சிவபெருமாள் சாமிக்கு வந்து ஒவ்வொரு பேர் இருக்கிறதால ஆச்சரியமாக இருக்குது. அது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்குறதுக்குள்ளே டைம் ஆயிரும். ஏறக்குறைய நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்களாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே நம்ம இந்து கடவுளான எல்லா வகையான கடவுளும் இங்கே இந்த 1008 சிவலிங்கத்தில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இங்கே நந்தியும் அதோட சிவலிங்கமும் டிஃப்ரெண்டான இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான சிவலிங்கமும் நந்தியும் இருக்குது. ஒரு அற்புதமாக ஒரு காட்சியளிக்கிறாரு. இங்கே சிவலிங்கம் வந்து இருக்குன்ட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறேன். நீங்கள் யாரும் வரலனா இந்த 1008 சிவலிங்கத்துக்கு வந்து பாருங்கள். பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கமும் 18 அடி உயரமுள்ள ஒரு சிவலிங்கம் கருவறையில் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ அப்படி நம்ம பார்த்துட்டு போகும்போது 121வது சிவலிங்கம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த 122 சிவலிங்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெருமாள் சாமி இருக்குது. அந்த பெருமாள் சாமிக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு நம்ம விஷ்ணு விநாயகர், ஸ்ரீ விஷ்ணு விநாயகர் சாமியை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ரீ அக்ஷயா ஐஸ்வர்யா லக்ஷ்மி பெருமாள் சாமியை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல வெங்கடேஸ்வரா, இந்த திருப்பதி அது மாதிரியே சாமி தான் இந்த பெருமாள் சாமி பார்க்குறோம். நம்ம போகிற டைமில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான எவ்வளோ உயரமான ஒரு பெருமாள் சாமி. இது உள்ளே இருக்கிற டெக்கரேஷனே வேறு. நம்ம ஒரு கருடா சாமி பார்த்தீங்கல்ல, இந்த கருடா சாமி வந்து கருடா சாமி, ஆஞ்சநேய சாமி இது எல்லாமே உள்ளே இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எவ்வளோ அழகான ஒரு சிற்பக்கலைகள் உள்ளே அழகாக இருக்குது. இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஆண்டாலும் ரைட் சைடில் வந்து மகாலட்சுமி சிலையும் இருக்குது. அதை பார்த்துட்டு கோயிலை வந்து அவுட்டரில் வந்து சுற்றி பார்த்தோன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொடிக்கம்பம், அது வேறு லெவலான ஒரு வைபு உள்ளே. அதுக்கப்புறம் நம்மளுக்கோசரம் இந்த கோயிலை திறந்தாங்க. கோயிலை திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பெருமாள் சாமி
பக்கத்தில் பார்க்கும்போது வேறு லெவலான ஒரு பெருமாள் சாமி. அதை பார்த்துட்டு அது பக்கத்தில் இருக்கிற நம்ம இந்த ஆண்டாளும் மகாலட்சுமி சாமியும் வேண்டி தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்புறோம். இப்போ வந்து நம்ம பெருமாள் சாமியை வந்து பார்த்து முடிச்சிட்டுமா, நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சாமி இருக்குது, ஸ்ரீ ராமன் ராமர் பட்டாபிஷேகம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ராமர் லக்ஷ்மன். இங்கே வந்து நிறையா சன்னதி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். முள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இங்கே வந்து ஃபோட்டோ வீடியோக்கெலாம் அலோடு இல்லை. பட் நம்ம வெளியே இருந்து எடுக்கும்போது ஸ்ரீ ராம பட்டாபிஷேகம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி பார்க்குறோமா, அதை நேமை பார்த்துட்டு உள்ளே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது ராம லக்ஷ்மன். அது ஒரு மேரேஜ், ஏதோ திருமணம் நடந்த பிளேஸுன்னு நினைக்கிறேன், அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து இது சுற்றியும் 8 லக்ஷ்மி சிலை இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாது, சுற்றியும் 8 லக்ஷ்மி சிலையும் பார்த்துட்டுமா, இங்கே 8 அந்த சன்னதியும் பார்த்துட்டு இந்த ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுறத வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு கல்வெட்டு மூலம் வந்து நம்மளுக்கு வந்து காட்சியளிக்கிறாங்க, சரிங்களா? அதை பார்க்குறோமா, எவ்வளோ பிரம்மாண்டமான அழகான ஒரு பட்டாபிஷேகம் ஒரு சிலையை நம்ம பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல எவ்வளோ 125 அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணும்போது இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அழகானுங்கிற ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க முடியல, பட் நம்ம தொலைவாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சேலத்துக்கு வந்து, சேலத்திலிருந்து இந்த 1008 சிவலிங்கம் கோயிலுக்கு போகணுன்னு நம்ம பஸ்ஸில் கேட்டிங்கன்னா 15 கிலோமீட்டர் நியரில் இந்த 1008 சிவலிங்கம் இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்குறவங்க அதில் 457 சிவலிங்கம் இங்கே பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிற ஒரு நந்தி. நந்தி தான் வேறு லெவலான அழகாக இருக்குது, ஒவ்வொரு நந்தியும் டிஃப்ரெண்ட்டான ஒரு நந்தியாக இருக்குது, எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அதோட பேர் படிக்கிறதுக்கே நம்மளுக்கு உச்சரிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் 1008 பேர் இருக்குன்ட்டு ஃபஸ்ட் டைம் இந்த சிவபெருமானுக்கு நான் தெரிஞ்சுக்கிறது இந்த சிவலிங்கம் கோயில் தான். இங்கே பார்க்குறவங்க பார்த்திங்களா, இதான் வீர ஆஞ்சநேயர் கோயில். நாம் போகிற டைமில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, பட் இந்த வீர ஆஞ்சநேயர் மிகப்பெரிய ஒரு வீர ஆஞ்சநேயர், நம்மளுக்கு பயம் கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்குற ஒரு வீர ஆஞ்சநேயர் சிலை. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம போகிறோம். இந்த கோயிலுக்கு போகும்போது இங்கே வாட்ரு, குடிக்கிற வாட்ரு, ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது, எல்லாமே இங்கே ஃப்ரீ தான். இங்கே பார்த்திங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் என்ட்ரன்ஸ் கோபுரம். இதை வந்து பாதிலே ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க போல், ரொம்ப நாளாக வந்து ஒர்க் இல்லாமல் ஸ்டாப்பில் இருக்குது. இது உள்ள தேர் எதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், க்ளோஸ்லேயும் இருக்குது. இங்கே பார்த்திங்களா இது என்ன சன்னதினா, ஆறுபடை நம்ம முருகர் சாமி இருக்குல்ல, அந்த ஆறுபடை முருகர் சாமியும் இந்த ஒரே இடத்துல இருக்குது. அந்த ஆறுபடை முருகர் சாமி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆறுபடை முருகன் கோவிலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பழமுதிர் சோலை தான் நம்ம பார்க்குறோம். நடுவில் இருக்கிற பார்த்தியா சோலைமலை முருகன், அது பக்கத்தில் இருக்கிறது வள்ளியும் தெய்வானையும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான காட்சியளிக்கிறாங்க ரெண்டு பேரும். அதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட் ஒரு அழகான மயில் இருக்குது. ரெண்டாவது பார்க்குற முருகர் வந்து என்னென்னா, திருத்தணியில் இருக்கிற ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை நடுவில் ஸ்ரீ சுப்பிரமணியார் சுவாமி தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக இருக்குது. நம்ம இந்த ஆறுபடை முருகன் கோவிலுக்கு இது வரைக்கும் நான் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன். மூன்றாவது பார்க்குற முருகர் கோவில் என்னென்னா, சுவாமிமலை ஸ்ரீ சுவாமி நாத சுவாமி ஒருத்தராக இருக்கார், இங்கே வந்து வள்ளி தேவிலாம் இல்லை பார்த்திங்களா. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பழனி ஸ்ரீ தண்டபாணி. பழனியில் இருக்கிற கோவிலில் வந்து ஃபஸ்ட் நான் ஒரு டைம் போயிருக்கேன், அதே மாதிரி தான் இருக்குது இங்கே இருக்கிற முருகர் கோவிலும். அடுத்து அஞ்சாவதாக பார்க்குற முருகர் கோவில் என்னென்னா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரா ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் அவரோட சிலையும் பார்க்குறோம், எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமான காட்சியளிக்கிறார். நம்ம பார்க்குறது ஆறாவது, நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற முருகர் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ஸ்ரீ சுப்பிரமணியார் அவரை பார்த்துட்டு நம்ம பார்க்குறேங்க பார்த்திங்களா. இந்த ஆறுபடை முருகர் கோவில், இந்த 1008 சிவலிங்கம் கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆறுபடை சிவன் ஆறுபடை முருகர் கோவில் எல்லாத்தையும் நம்ம பார்த்து, நீங்கள் வந்து இந்த ஆறுபடை முருகர் கோவிலுக்கு எங்கேயும் இது வரைக்கும் நீங்கள் போகலன்னா, நீங்கள் ஒரே டைமில் பார்க்குற ஒரே இடத்துல இருக்கிற ஆறுபடை முருகர் கோவிலும் இந்த 1008 சிவலிங்கம் கோவிலே இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம தமிழ் கடவுளான முருகர் சிலையை வந்து பார்த்தீங்கள, இந்த ஆறுபடை முருகர் கோவில் ஆறுபடை முருகர் கோவிலில் நம்ம பார்த்தீங்கள, இங்கே வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சியளிக்கிறார் அந்த வள்ளி தேவி. இந்த முருகர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற கோவில் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது இங்கே காட்சியளிக்கிறார். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அது பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாகலிங்கம், அதை தான் நம்ம பார்க்கணும் பார்த்திங்களா. இங்கே ஒரு நாகர் சாமிங்க, அதில் நடுவில் வந்து ஒரு சிவலிங்கமும் எவ்வளோ அழகாக வந்து அதை செதுக்கியிருக்காங்க பார்த்திங்களா.
ஏழு தலை கொண்ட ஒரு நாகர்சாமியும் அதில் ஒரு சிவலிங்கம் நடுவில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அதையும் நம்ம பார்க்குறோம். அந்த சிவலிங்கத்துக்கு பார்த்திங்களா ஒரு மஞ்சள் துணி கட்டியிருக்காங்களா, ஒரு சித்தர், ஒரு சித்தரோட சிலையும் இருக்குது. அந்த சித்தரோட சிலை வந்து என்னான்னு தெரியல பேர், அதை உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு இந்த விநாயகர் மிஷினில் வந்து ஒரு விநாயகர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விநாயகர் சிலையை தான் பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்களா கீழே இருந்த ஒரு விநாயகர் சிலை, அதே மாதிரி அச்சசலான ஒரு மிகப்பெரிய ஒரு மலை மேலே ஏறும்போது, இந்த மலை சிறிய குன்று மேலே ஏறும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விநாயகர் சிலையும் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம வணங்கி, நம்ம ஊதுபத்தி கற்பூரம் இதெல்லாம் ஏற்றி வணங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பயணத்தை வந்து அப்படி ஓம் சக்தி விநாயகர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அற்புதமான அந்த கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க. அந்த கல்லுனே சொல்லக்கூடாது, ஒரு சிலை, ஒரு அற்புதமாக இருக்குது. அது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே அந்த பயணத்தை வந்து தொடங்குகிறோம். இங்கே பார்த்திங்களா அடுத்து வந்து நம்ம இந்த 1008 சிவலிங்கத்தை வந்து கண்டினியூவாக தொடங்க போகிறோம். இந்த வந்து எங்கே இருக்குன்னா, இது ஒரு சிறிய குன்று தான், ஒரு சின்ன மலை தான். இதில் ஏறி வர்றதுக்கு நம்ம வந்து மார்னிங் ஈவினிங்கில் வந்து அழகாக இருக்கும். இந்த ஆஃப்டர்நூனில் நம்ம வந்தீங்கன்னா, வெறுங்காலில் வந்தீங்கன்னா வெயில் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் பைக்கு காரில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உச்சியில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இப்போ பார்த்தீங்களா 260வது சிவலிங்கம் வந்து இந்த சிவலிங்கம். இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கண்டினியூ போகிறோம். இதில் வந்து அந்த ஸ்டிக்கர் நேம்லாம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு இது ஸ்டிக்கரை வந்து மாற்றி மாற்றி ஒட்டியிருக்காங்க, அதனால் கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ வந்து அப்படியே நம்ம மைனஸ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ 1330வது, அப்புறம் 329 அது மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இது திருப்பி நம்ம கீழே தான் போயிட்டுருக்கோம். சுற்றி சுற்றி நம்ம அப்படியே ஒரு லைனாக சுற்றி சுற்றி மேலே வரும்போது ஒரு சாமி, அம்மன் சாமி இருக்குது, மகாலட்சுமி சாமி. அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இங்கே இப்போ வந்து வேலை நடந்துகிட்ருக்கு, மகா சிவராத்திரிக்கு ஒசரம் இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறது வந்து மகா சிவராத்திரிக்கு முன்னாடியே இந்த வீடியோ நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். ஆனால் நம்ம அப்லோடு பண்ண டைம் இல்லாத காரணத்தால் வந்து இப்போ வந்து அப்லோடு பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி, அந்த பார்த்துட்டு மலை உச்சியில், இந்த மலை உச்சியில் வரும்போது பார்த்தீங்களா இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா இது மாதிரி ஒரு சிலையும், இங்கே ஒரு அழகான ஒரு விநாயகர் சிலை, ஒரு மரம் வந்து இருந்தது. அந்த மரம் வந்து அந்த அரச மரத்துக்கு அடியில் ஒரு விநாயகர் சிலை இருக்குல்ல, அந்த அரச மரம் காஞ்சி விழுந்துருச்சு. ஆனால் இப்பயும் அதுக்கு ஒரு துணியை கட்டி ஒரு அம்மனாக வந்து பார்த்துக்கிறாங்க, ஒரு சிலையாக ஒரு எல்லாம் பார்த்துட்டு இப்போ பார்க்குறாங்க பார்த்தீங்களா. இதுதான் அந்த உச்சி, மலை உச்சிக்கு வந்துட்டோம். இந்த மலை உச்சியில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்து இந்த சிவலிங்கத்தை வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கோபுரம் இருக்குது, ஒவ்வொரு நேமும் இருக்குது, ஒவ்வொரு நந்தியும் இருக்குது. எல்லாத்துக்கும் இங்கே வந்து ஒவ்வொன்றும் தூசி படியாத டெய்லியும் வந்து இதை வந்து தொடச்சிட்டு இந்த பார்த்துக்கிறது வந்து விநாயகர் மிஷின்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு மிக்க நன்றி. அவங்க வந்து இவ்வளோ ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு கோயிலை வந்து வடிவமைச்சு தந்திருக்காங்க. ஒரு வந்து சுற்றுலாத்தலமாக இது வந்து இருக்குது. இதை பக்கத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் இயர்லி மார்னிங்கே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு பிளேஸுக்கு போகலாம். இங்கே வந்து சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் அந்த ராஜராஜேஸ்வரி, அந்த அம்மன் சிலையை பார்க்கணும். ராஜராஜேஸ்வரி கோயிலை பார்க்குறோம். இதுக்குள்ளே அன்னபூர்ணி சிலையும் சுப்பிரமணிய சன்னதியும் உள்ளே இருக்குது. நாம் போகிற டைமில் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியல. இது நேராக இருக்கிறது வந்து இந்த அம்மன் சிலை இருக்குது, மகாலட்சுமி சிலை, அதை நம்ம பார்க்குறோம். அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே சன்னதியில் வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது. பட் நம்ம வெளியிலேருந்து பார்த்துங்கள இதில் இருக்கிற கோயில் வந்து மிக அழகாக இருக்குமா சொல்லியிருக்காங்க. நம்ம இதுலையும் பார்த்து நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் போகும்போது இதில் மார்னிங் ஈவினிங் வரணும். இதில் மார்னிங் வந்து எவ்வளோ டைம் வந்து கோயில் ஓப்பன் பண்ணுவோன்னா மார்னிங் 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அப்புறம் 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஆஃப்டர்நூனில் இருந்தால் க்ளோஸில் தான் இருக்கும். இந்த கோயிலும் சரி, உள்ளே இருக்கிற சிவலிங்கம், மிகப்பெரிய சிவலிங்கம் கோயிலும் சரி, இது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா பார்த்துட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு சிவலிங்கம் வந்து பார்த்தீங்களா நம்ம எண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பேர் தான் வேறு லெவலான ஒரு பேர், ஒரு டிஃப்ரெண்டான பேர். ஆனால் இவ்வளோ பேர் வந்து வச்சு ஒருத்தருக்கோசரம் இவ்வளோ பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. மிகப்பெரிய சிவபெருமானோட பேரே வேறு லெவலான ஒரு பேராக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் தெரியும் இந்த சிவன் பெருமாளுக்கு இவ்வளோ பேர் இருக்கான்னு. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சிவலிங்கத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இங்கே ஒன்று வந்து ஒரு தவறாக இருக்காங்க, அதை நம்ம சொல்கிறது என்னன்னு தெரியல. லவர்ஸ்லாம் இங்கே வந்து அதிகமாக வந்துட்டு இந்த கோயிலை வந்து ஒரு மாதிரியாக அசிங்கப்படுத்துகிற மாதிரி, லவ்வர்ஸ் வந்தாலும் டீசெண்டாக பார்த்துட்டு போகலாம். இங்கே அது பண்ணுறது இது பண்ணுற மாதிரி தப்பு பண்ணுறது
அதெல்லாம் இருக்க வேண்டாம். என்னோடய ரிக்வெஸ்ட், கோயிலுக்கு போனீங்கன்னா லவராக சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக சரி நார்மலாக கோயிலை பார்த்துட்டு வணங்கிட்டு நீங்கள் வந்து வந்துடலாம், சரிங்களா? அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ தான் அந்த கருவறை ஃபஸ்ட்டு இங்கே வந்து 108 சிவலிங்கம் தான் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மலையில் இருந்திருக்கு. அந்த சன்னதிக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஃபஸ்ட்டு. ஒவ்வொரு சிவலிங்கமும் ஒவ்வொரு கோபுரமும் ஒவ்வொரு பேர் இருக்குல்ல, இதுதான் அந்த 108 ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டார்டிங்கில் கட்டின 108 சிவலிங்கம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்ட் பண்ணி தான் 1008 மாற்றிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம பைரவர் சாமி, இந்த டாக் மேலே உட்காந்துருப்பார் பைரவ சாமி, அவரை பார்க்குறோம். இந்த கோபுரம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோங்களா, போகும்போது கட்டுமானம் இதை வந்து பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க. இந்த பைரவர் சாமிக்கு வந்து லேடிஸ் இவங்க வந்து நிறுவனமாக இருக்கிற ஒரு பைரவர் சாமி. அதை பார்த்துட்டு நம்ம இந்த நவகிரகம் சொல்லுவாங்கள்ல, இந்த நவகிரகத்தையும் 9 டைம் சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே இதை வந்து கண்டினியூ பண்ணுறோம். இந்த கோவிலில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா பிளேஸ் இருக்குது. அதை பல வகையான நம்ம இந்து கடவுளான எல்லா சன்னதிகளும் இந்த கோவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம். நம்ம மேலே பார்த்த இந்த சின்ன சின்ன சிவலிங்கத்துக்கு பதிலாக இங்கே மிகப்பெரிய ஒரு சிவலிங்கமும் இருக்குது. அது பக்கத்தில் நந்தியும் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு சுவர் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து அற்புதமாக பார்த்து கொண்டு பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த விநாயக மிஷன்ஸ் காலேஜ், அந்த ஒரு ஃபவுண்டேஷன். இங்கே நம்ம வரும்போது வந்து இந்த சிவன் லிங்கம் வந்து டைம் ஆயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு நந்தி இருக்குது பார்த்தீங்களா, புனித பசு நந்தி. அந்த சிலையை நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, ஒரு க்ரீன் துணியால் வந்து மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அழகாக அற்புதமாக இருக்குது. இது வந்து இயர்லி மார்னிங் வந்தால் நம்ம உள்ள இருக்கிற சிவலிங்கத்தை வந்து பார்த்துருக்கலாம். நம்மளுக்கு அந்த கொடுப்பனை இல்லை, பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் வந்து உள்ளே இருக்கிற ஒரு சிவலிங்கம் வந்து 18 உயரமுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம், இங்கே ஒற்றைக்கல்லான ஒரு சிவலிங்கம். இந்த 1008 சிவலிங்கத்தில் மிக கருவேரலை வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, சிவா சிவா சிவலிங்கம், மிகப்பெரிய ஒரு கோபுரம். இந்த கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு கொடிமரம், ஒரு நந்தி, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்க்குறோம். எவ்வளோ அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு கோவிலை வந்து இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டேன்ட்டு எனக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு. நீங்கள் இந்த கோவிலை வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, பார்க்காம இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கூட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லோரும் வந்து பார்க்கலாம், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்களா, அந்த சிவலிங்கத்துக்கு இங்கே வந்து ஸ்டைலஸ்லாம் போட்டு எவ்வளோ அற்புதமாக வந்து இந்த நந்தியும் அற்புதமாக இருக்குது, மிகப்பெரிய ஒரு நந்தி இருக்குது. இந்த கருவறையில் வந்து மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்கான், அதை தான் நம்ம பார்க்கல, கொடுப்பனையும் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த சிவலிங்கத்தை நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு இதுக்குள்ளே ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு நுழைவாயில் இருக்குது. அந்த நுழைவாயிலில் வந்து பிரம்மா சாமியாக ஏதோ ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஸ்ரீ பிரம்மா அவரோட சிலை இருக்குது. இங்கே ஒரு நேம் இருக்குது, சண்டீஸ்கரோரா பேர், இதெல்லாம் என்னான்ட்டு தெரியல. பட் நீங்கள் வந்து ஸ்ரீ நீங்கள் உங்களுக்கு இந்த பேர்லாம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அப்படியே பார்க்கும்போது ஒரு முருகர் சிலையும் நினைக்கிறேன், இங்கேயும் வள்ளி தேவி எல்லா ஒரு முருகர் சிலையும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, முருகரா, ஆமாம் முருகர் சிலை தான், வள்ளி தேவி தெய்வானி அவர் முருக சிலை. இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இங்கே பார்த்திங்களா, அது ஒரு குண்டம். இந்த 108 சிவலிங்கத்தில் தான் ஃபஸ்ட் இங்கே ஒரு அம்மன் சிலையா, பேர் என்னான்ட்டு தெரியல, இந்த பேர் தெரிஞ்சால் கஜாலட்சுமி. கஜாலட்சுமி எவ்வளோ 2 யானைகள் வந்து தூக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம தலை கணபதியை வந்து பார்க்க போகிறோம். அந்த கணபதியை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது பேர் என்னான்ட்டு தெரியல. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் வந்த முனிவர்கள் இவங்க எல்லாம் பாம்பால் ஏதோ ஒரு கடை வாங்கல, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த காலத்துலேயே கட்டின ஒரு கோபுரம், அது என்னான்ட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்குது, இது என்னான்ட்டு தெரியல, பட் இது தெரிஞ்சால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரே ஒற்றைக்கல்லால் உருவான ஒரு சிலை தான் இருக்குது. இந்த சிலையை வந்து பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் இதில் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். எவ்வளோ அற்புதமான ஒரு சிலை வந்து பாரு, நுணுக்கமான ஒரு அந்த காலத்தில் இருக்கிற பாரம்பரியங்கள் எல்லாத்தையும் இந்த கோவிலில் வந்து சிலையாக வந்து செதுக்கி வடிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்கே வந்து இந்த அம்மன் சிலை இருக்குது, ஒவ்வொரு அம்மன் சிலையும் இருக்குது.
எவ்வளோ அழகான ஒரு அம்மன் சிலை இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வாராகி அம்மன், நம்மளுக்கு இந்த பேர்லாம் தெரியல, பட் இந்த பேர்லாம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த பேர் பாருங்கள் இருக்குது, ஆ காமுண்டா, காமுண்டா ஸ்ரீ வாராகி, பெரிய நிறைய பேர் இருக்குது. இந்த பேர் எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படியே நான் பார்த்துட்டு இந்த சிவலிங்கம் வந்து இங்கே பார்க்குறவங்கள ஒரு அக்கா, இவங்க தான் இந்த சிவன் கோயிலில் வந்து சுத்தமாக பார்த்துக்கிறவங்களாம். அவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோபுரத்துக்கு முன்னாடி வரோம். இந்த கோபுரத்தை பார்க்கும் போது உள்ளே இருக்கிற சிவலிங்கத்தை தான் நம்ம பார்க்கலன்ட்டு ரொம்ப ஒரு ஃபீலிங்காக ஆயிடுச்சு. நம்ம வந்த டைமுக்கு வந்து சிவலிங்கம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த டோரை வந்து. இங்கே பார்க்கும்போது நந்தி எவ்வளோ மிகப்பெரிய ஒரு நந்தி இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற ஒரு சிவலிங்கம் வந்து 18 அடி உயரமுள்ள ஒரு நந்தியை பார்க்குறோம். அது கொடிமரமும் பார்க்குறோம். கொடிமரத்தை பார்த்துட்டு இங்கே வந்து லாஸ்ட்டாக அந்த பைரவர் சாமி டாகுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டாகில் வந்து நிர்வாணமாக இருக்கிற ஒரு சாமியை நம்ம பார்த்துட்டு அப்படி கிளம்பும் போது நம்ம ஆல்ரெடி பார்த்திங்களா ஃபஸ்ட்டில் வந்து வீர ஆஞ்சநாயர் இந்தோட கோயிலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநாயர் கோயிலாக, மேலே பார்த்திங்களா ஒரு க்ரீன் கலரில், இதே மாதிரி தான். நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற சன்னதி வந்து ஐயப்பன் சாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.